திருவாசகம் அதுதானே நான் பாடும் முதல் வாசகம் அம்மா என்னும் உயர் திருமந்திரம் அம்மா என்னும் உயர் திருமந்திரம் அதுதானே உயிராக்கும் ஒரு மந்திரம் வணக்கம் நேயர்களே, அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சி வழியாக உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. உங்களை நிறையா பேர் வந்து லெட்டர் மூலமாகவும் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியோடு. நாங்கள் வந்து மேற்கு மாம்பலம் ஆசிரமத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து எங்கள் பிரச்சனைகளை சொல்லி கவுன்சில் எடுத்து முறையாக அன்னை வழியை பின்பற்றி எங்கள் பிரச்சனையெல்லாம் ரொம்பவே சீக்கிரமாக வந்து அந்த தீர்வை கண்டு நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் நிறையா வந்து நேயர்கள் வந்து கடிதம் மூலமாக உங்கள் பிரச்சனைகளை சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க, மேற்கு மாம்பலம் ஆரியகோடா ரோடில் உள்ள ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தின் நிர்வாகி ஸ்ரீ அன்னை அடிகள் அவர்கள் தான் நம்ம கெஸ்ட்டாக வருவார். அண்ட் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை பற்றி நிறையா விஷயம் நம்மளோட ஷேர் பண்ணிப்பாருன்னு. ஸோ இப்போ அவரை சந்திக்கலாமா? வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்யமயி பரணி மதர். சார், நிறைய பேர் வந்து லெட்டரில் கேட்டிருக்காங்க சார், எங்களுக்கு வந்து திருமணம் வந்து ரொம்ப தடையாக இருக்குது, ரொம்ப வந்து அது டிலே ஆகிட்டே போயிட்டுருக்கு. நாங்கள் வந்து எல்லா வழியிலையும் திருமணத்துக்கு பார்க்குறோம், அதுக்கான காசு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம், ஆனால் அது ரொம்ப வந்து தடையாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து அன்னை வழி மார்க்கத்தில் என்ன வந்து சொல்யூஷன் கேட்டிருக்காங்க சார்? திருமணம் வந்து தேவையில்லைங்கிறது தான் அன்னையோட அபிப்பிராயம். ஆனால் அது நமக்கு இப்போ என்னமோ அது சாத்தியமில்லைன்னு தோணுது. திருமணம் பண்ணின பிறகு தோன்றது நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, அவசியம் இல்லாத ஒரு தப்பு பண்ணிட்டோன்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம், திருமணம்னாலே என்னென்னா ஒரு பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு தான் நடக்கணும். எந்த குழந்தையும் இப்போ பக்குவமாக அந்த ஸ்டேஜை கடந்த பிறகு மேரேஜ் லைஃப்பு அமையறதில்லை. அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு நம்ம காலத்திலே முடிச்சிடணும், லேட் பண்ணால் நம்ம இருக்கோமா இல்லையா சந்தேகத்தில், ஒரு பயத்தில் கடமையை முடிச்சிடணுங்கிற ஒரு வேகம், அந்த மாதிரி ஒரு பண்ணும்போது பசங்களுக்கு வந்து நிறைய குறைகள்லாம் இருக்குது, போதிய பக்குவம் வரல, அதுக்குள்ளே அவசரப்பட்டு பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துடுது. முதல்ல வந்து பார்த்த உடனே உடனே முடிஞ்சணும்னு நினைக்கக்கூடாது. அலையன்ஸுங்கிறது லைஃப் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர்னால் காலம் முழுக்க அவங்க ஒரே குடும்பத்திலேருந்து கலாச்சாரத்தை காப்பாற்றி வம்சாவழியாக விருத்தியாகக்கூடிய விஷயம். கண்டிப்பாக. ஆனால் சும்மா நான் வந்து நான் நெட்டில் பார்த்தேன், வெப்சைட்டில் பார்த்தேன், அங்கே பார்த்தேன், பேப்பரில் பார்த்தேன்னு எங்கேயுமே ஒரு தெரிஞ்ச வட்டத்தில் எடுக்காமல் எங்கேயோ தெரியாத ஒரு ஆளை போய் சந்தித்து அவங்களுடைய கௌரவத்தை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெருமையாக உயர்ந்த இடமாக தேடுறாங்க. இப்போ தகுதிக்கு மீறி ஆசைப்படும் போது என்ன ஆகுதுன்னா அது கடைசியில் கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுடுவோம். திருமண விஷயத்தில் வந்து ஒவ்வொரு பெண்ணும் சாவித்திரி மாதிரி இருக்கணும், ஒவ்வொரு ஆணும் சத்தியவான் மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த திருமண வாழ்க்கைக்கான சரியான பொருத்தமானவர்கள் வந்து ஒன்று சேருவாங்கன்னு அன்னையோட அபிப்பிராயம். சாவித்திரியில் இதுக்குன்னு ஒரு சில வரிகள் இருக்குது, அதை படித்தா யாருக்கு எந்த அலையன்ஸஸ் செட் ஆகுமோ அவங்கள கரெக்டாக மேட்சாக கொண்டாந்து விடும். நம்மளாக ஜாதகத்தை பார்த்து நமக்கு தெரிஞ்சு விருப்பத்தின் பேரில் நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா மேரேஜ், அதெல்லாம் சில நேரங்களில் குழப்பத்தில் கொண்டு போய் விடுது. திருமண பொருத்தம் அப்படின்னு நம்ம நிறைய பார்க்குறோம், ஆனால் அப்படி பார்த்தாலும் கூட பார்த்திங்கன்னா அந்த பத்து பொருத்தம் பார்க்குறோம், ஆனால் அதோட மனப்பொருத்தத்தை நம்ம சரியாக பார்க்குறதில்ல. ஜாதக பொருத்தம் பார்க்கறதுக்கு பதிலாக மனப்பொருத்தம் பார்த்து திருமண விஷயத்தில் கொஞ்சம் நிதானமாக இருந்து ரொம்ப பொறுமையாக இருந்து விசாரித்து திருமணத்தை நம்ம முடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பக்குவம் வரணும். நம்ம உடனே நடக்கணும் அவசரப்படுறோம்னா அந்த காரியம் வந்து கெட்டு போயிடும். அதனால் சாவித்திரியினுடைய மந்திரவரிகள் துணை கொண்டு நல்ல குடும்பத்து பெண், நல்ல குடும்பத்து வரன், ஒழுக்கமானவர்களை நாம் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு அன்னையினுடைய மந்திரங்கள் எவ்வளவோ இருக்குது, அதையெல்லாம் கொடுத்த உதவத்துக்கு நாங்கள் காத்திருக்கிறோம். திருமணம் பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நல்ல அலையன்ஸ் வேணும்னா நம்ம இதிலேயே வந்து மதர்ஸ் மேட்ரிமோனியும் நடத்தின்னு இருக்கோம். உங்களுடைய பயோடேட்டா டீட்டெயில் கொடுத்தீங்கன்னா அதுக்கான மேட்சான சில அலையன்ஸை நாங்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறோம். சார், வந்து சுத்தம் வந்து சுபீட்சம்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சுத்தம் சோறு போடும்னே சொல்லுவாங்க. ஸோ இந்த சுத்தம்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு சார், பிகாஸ் ஒருத்தர் வந்து இது வந்து சுத்தம், இது வந்து கிளீனினஸ்ன்னு நினச்சிப்பாங்க. ஸோ அன்னை வந்து எது வந்து 100% சுத்தம்னு சொல்லியிருக்காங்க சார்?
சுத்தம்னா நம்ம டெய்லி ருட்டீனாக பண்ணுறது தான் சுத்தம்னு நினைக்கிறாங்க, அப்படி கிடையாது. சுத்தங்கிறது நம்ம ஒரு வீட்டில் பல வருடங்களாக குடியிருப்போம், அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்முடைய தேவையில்லாத பொருள்கள் காலங்காலமாக சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு பக்கம் தம் பண்ணி வச்சுருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னா யூஸ் பண்ணிவிட்டு துணிமணிகளாகட்டும் பொருள்களாகட்டும் அதில் ரொம்ப காலத்து பொருளாக இருக்கும். அதாவது இப்போ வந்து கிரைண்டர் வந்துருச்சு, ஆனாலும் இந்த ஆட்டுக்களை வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் அட்வான்ஸாக வந்திருந்தும் கூட பழைய பொருளெல்லாம் ஒரு பக்கம் சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. ஆமாம், அப்போ அதுக்கும் சேர்த்து தான் வாடகை கொடுக்குறாங்க. நிறைய பேர் சிங்கிள் பெட்ரூமில் இருக்கலாம், ஏன் ட்ரிபிள் பெட்ரூம் எடுக்கிறாங்கன்னா பழைய பொருளெல்லாம் சேர்த்து வைக்க ஒரு இடம் தனியாக ஒதுக்கிட்டுருக்காங்க. இதை மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கிறதுனால தரித்திரம் தான் மிஞ்சும். அதுக்காக பழைய பொருள்லாம் தூக்கி போட்டணும்னு சொல்லலை, ஆனால் அதை பராமரிக்கணும். பராமரிக்காமல் விட்டிங்கன்னா அதோடைய குறைபாடு வந்து உங்கள் ஹெல்த்தை பாதிக்கும். ஒரு பொருளை நீங்கள் பராமரிக்கலை, உடஞ்சி போயிருக்கு, ரிப்பேர் ஆகிருக்கு, அது என்னென்னு கவனிக்கலைன்னா அது உங்கள் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வரும். அந்த ஹெல்த்தில் சில கம்ப்ளைண்ட் வர்றது, ஆக்சிடெண்ட் ஆகிறது, முட்டியை உடஞ்சி போகிறது, கீழே விழுந்து வர்றது, உடம்புல வலி, இதுக்கெல்லாம் நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் போய் மாத்திரை எடுத்துப்போம். மருந்து மாத்திரைலாம் என்னென்னமோ பண்ணிக்கிறதா இருக்கும், ஆனால் அது க்யூர் ஆன பாடு இருக்காது. என்ன காரணம்னா நம்ம வீட்டில் உடஞ்ச பொருள், ஆஃபீஸில் ரிப்பேர் ஆனது, பீஸ் போனது, இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து தடையை ஏற்படுத்தும். அதனால் அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா உன் வீட்டில் 100% சுத்தம் இருந்தால், அதாவது தேவையில்லாததெல்லாம் எடுத்து போட்டு, பழசெல்லாம் எடுத்து போட்டு, உடஞ்சதெல்லாம் எடுத்து போட்டு, ரிப்பேர் ஆனதெல்லாம் சரி பண்ணி வச்சுருது, எது தேவையோ அந்த பொருள்களை ஒரு ஒழுங்காக அழகாக நேர்த்தி அடுக்கி வீட்டுக்குள்ளே ஒரு அம்சம் இருக்கணும். அந்த லக்ஷ்மி கடாட்சமாக இருந்ததுன்னா சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும்னு அன்னை சொல்கிறாங்க. அன்னையோட அருள் நமக்கு வாழ்வில் செயல்படணும்னா சுத்தம் தான் ரொம்ப முக்கியம். 95% அன்னையினுடைய ப்ராஸ்பரிட்டியை நம்ம அடையிறதுக்கு சுத்தம் தான் மெயின் காரணம். அது நம்மளால் முடியாத விஷயம் இல்லை, ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு ஏரியான்னு எடுத்து தினமும் நம்ம சுத்தம் பண்ணலாம். இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு பகுதி சுத்தம் பண்ணால் ஒரு மாதத்தில் சரி பண்ணிடலாம். இல்லை எங்களுக்கு பெரிய வீடு, நிறைய திங்ஸ் இருக்குது, எடுத்து எங்களால் க்ளீன் பண்ண உதவி ஆள் இல்லைன்னா நாம் அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தரோம். ஓவராலாக க்ளீன் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் கொடுக்குறோம். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் எது வேணும் வேணாங்கிறத சொன்னீங்கன்னா அவங்க சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. இந்த சுபிட்சமான வாழ்வு வேணும்னா, கடன் இல்லாமல் நிறைய வருமானம் வேணும்னா, ஐஸ்வர்யம் வேணும்னா அன்னை சொல்கிற சுத்தத்தை கடைபிடித்து பார்த்து ரிசல்ட்டு கன்ஃபார்மாக வர்றத நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதனுடைய ரகசியத்தை புரிஞ்சிட்டு பண்ணால் நிச்சயமாக நல்லா வரலாம் சார். அதே மாதிரி நிறைய நம்ம நேயர்கள் சார் ஆயிரக்கணக்கான கடிதங்கள் ரிப்பீட்டடாக எழுதி கேட்குறாங்க, எங்களுக்கு கடன் தொல்லை ரொம்ப இருக்குது, இந்த கடன்னால எங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, எங்கள் வாழ்க்கையை வந்து வாழவே முடியல அப்படின்னு. ஸோ இதுக்கு அன்னை வழி மார்க்கத்தில் என்ன தீர்வு இருக்குன்னு கேட்டிருக்காங்க சார். கடனை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம், தேவையான கடன், தேவையில்லாத கடன். ஓகே, தேவையான கடன்ங்கிறது வந்து அரசாங்கமே வாங்குறது, அது தப்பு கிடையாது. இப்போ நம்முடைய தேவை ஒரு முக்கியமான அவசரத்துக்கு எமர்ஜென்சிக்கு அவசியம் இருந்ததுன்னா அதை வாங்கினா நம்ம திரும்ப அடைக்க முடியும். ஆனால் தேவையில்லாமல் கடன் வாங்கி கடன் கொடுக்கறது, பூணல் போடணுங்கிறதுக்காக கடன் வாங்கிறது, சுமங்கலி பூஜைன்னு சொல்லி கடன் வாங்கிறது, இது நிறைய பழக்க வழக்கங்களால் சம்பிரதாய சடங்குகளுக்கெல்லாம் கடன் வாங்கி கௌரவத்துக்காக பண்ணுவாங்க, அதெல்லாம் தவறு. கடன்கிறது வந்து நம்முடைய கர்ம வினை, நம்ம கஷ்டப்படணும், அதில் பக்குவப்படணும், நமக்கு அந்த ஞானம் வரணும்னா இந்த மாதிரி போய் சிக்கிப்போம். இதில் உஷாராக இருக்கணும்னு மதர் சொல்கிறாங்க. கடன்கிறது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கலாம், தகுதிக்கு மீறி வாங்கும்போது தான் நம்ம சிக்கலில் மாட்டிக்கிறோம். கடன் வாங்கும்பொழுது எதுக்காக வாங்குகிறோமோ அந்த பர்பஸை வந்து சால்வ் பண்ணும்போது நம்ம டெய்லி செய்கிற ஒர்க்கை வந்து இரட்டிப்பாக ஒர்க் பண்ணால் தான் அந்த கடனை அடைக்க முடியும். உழைப்பு குறைவாக இருந்தாலோ திறமை குறைவாக இருந்தாலோ கடன் நம்மளை பாடாப்படுத்தும். அதனால் கடன் வாங்கும்போதே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இது திரும்பி அடைக்கிறதுக்கு நமக்கு எந்தளவுக்கு சௌகரியம் இருக்குதுன்னு பார்த்து வாங்கணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் தூங்கினா கூட என்னமோ தூங்கின மாதிரியே தெரியாது, ஏன்னா எப்பயுமே தூக்கத்தில் கூட அந்த கடன் தொல்லையை வந்து உங்களை வாட்டி வதைக்கும். இதுக்கெல்லாம் தீர்வு இருக்குது. அன்னை என்ன சொல்கிறாங்க, கடனை அடைக்க முடியாத கஷ்டப்படுற எல்லாரும் மனசால் அந்த தவறை உணர்ந்து அந்த கடனை அடைக்க முடியாத உண்மையை கடன் கொடுத்தவங்ககிட்ட சொல்லி நீங்கள் எந்த வகையிலையும் பதங்காமலோ இல்லை அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்கக்கிட்ட நேரடியாக பேசி அன்னைக்கிட்ட வந்து சரண்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய தீர்வு, அதாவது அன்னையனுடைய வழியில் நீங்கள் தீர்வு காணணும்னா அன்னை சொல்கிறபடி நடக்கணும். அன்னை என்ன சொல்கிறாங்கன்னா நாகலிங்க ஃப்ளவர் அல்லது வெள்ளை அல்லி அல்லது சிவப்பு அல்லி இல்லைன்னா பெங்களூர் ரோஸு இல்லைன்னா தாமரைப்பூ இல்லை கள்ளிப்பூ இதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து அன்னையினுடைய திருவடியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட வாழ்வு கிடைக்கும்.
ப்ராஸ்பெக்ட் லைஃப், அது புதிய வருமானம் நாலு பக்கமும் உங்களுக்கு வரும். அதனால் வாழ்க்கையில் வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. அதை மீள்றதுக்கு அன்னைக்கிட்ட வழி இருக்குது, சாவித்திரியில் மந்திர வரிகள் இருக்குது. அன்னை சொல்கிற முறையில் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைச்சிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இருந்து வெளியே வரலாம். இதுக்காக தான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம வந்து கிளாஸ் நடத்துகிறோம். அந்த அபண்டன்ஸ் கிளாஸில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ப்ராஸ்பெக்டி லைஃபுக்கு உங்களை நாங்கள் கேரண்டியாக கொண்டு வந்து விட முடியும். அதனால் இப்போ வந்து அருளும் செல்வம்னு ஒரு புத்தகம் நம்மகிட்ட இருக்குது, மனம் எழுப்பும் கேள்விகளும் ஒரு புத்தகம் வந்திருக்கு, அதே மாதிரி பணத்துக்காகவே ஒரு புத்தகம் எழுதியிருக்கும். அதாவது பணம் பல வகையில் நம்மளை வந்து அடையிறதுக்காக மனம் தரும் பணம்னு ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் வந்திருக்கு. என்னென்னா நம்ம மனம்தான் பணத்தை உற்பத்தி பண்ணுது, மனசு வச்சா பணம் நிறைய ஏராளமாக கொண்டு வர முடியும். மனதை வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றுறது, மனதுக்கு சொல்லிக் கொடுக்குற பயிற்சி முறையை கற்றுக் கொடுக்குறோம். இதன் மூலம் நீங்கள் ப்ராஸ்பெரிட்டியை வரத்துக்கு இந்த கிளாஸுக்கு வந்தீங்கன்னா அந்த ரகசியத்தை சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். சார், எல்லாருமே நம்ம ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கணும், நம்மக்கிட்ட அதிர்ஷ்டம் வரணும்னு வந்து லைக் பண்ணுவாங்க சார். ஆனால் நம்மக்கிட்ட அதிர்ஷ்டம் வரணும்னா நம்மக்கிட்ட என்னெல்லாம் அம்சங்கள் இருக்கணும் சார்? அதுக்கு அன்னையே சில கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க, நான் அதை சொல்கிறேன். அதிர்ஷ்டம் வந்து நமக்கு வரணும் அப்படின்னா நாம் வேலையை தேடி போகணும். ஓ, வேலையே நம்மளை தேடி வரணும்னு உட்காந்துட்டு கூடாது. அது மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா உட்காந்துருக்கோம் இருக்காங்க, அது மாதிரி இருந்தால் அது தவறு. நாம் வேலையை தேடி போகணுன்றாங்க. ரெண்டாவது, வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி அந்த வேலையை மாற்றக்கூடாது. ஆமாம், நமக்கு ஏற்ற மாதிரியே எல்லோரும் இருக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். அது வேலைக்கு ஏற்றபடி நம்மளை மாற்றிக்கிட்டால் அது நல்ல உயர்வை கொண்டு வரும். ரெண்டாவது, என்னுடைய வருமானத்தை நாம் தான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். இப்போ அவங்க சம்பளம் கொடுக்கறது ஒரு குறிப்பிட்ட தொகையாக இருக்கலாம், ஆனால் அந்த தொகைக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறவங்க சில பேர் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு எவ்வளோ வருமானம் வேணுமோ, எவ்வளோ சம்பளம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேலையை உயர்த்தணும். நம்முடைய வருமானத்தை நாம் தீர்மானிக்கணும், அதுதான் சரியான முறை. இன்னொருத்தவங்க ஃபிக்ஸ் பண்ணதே நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது, அதை மாற்றலாம், அதை உயர்த்தலாம். அதுக்கு அன்னை முறையை கடைபிடிச்சோம்னா டபுள் ப்ரொமோஷன்லாம் உண்டு, இரட்டிப்பு சம்பளம்லாம் கிடைக்கும். அதாவது ஒரு வேலை செய்கிற இடத்துல நம்முடைய வருமானத்தை உயர்த்திக்கணும், நமக்கு அதிகமாக சம்பளம் வேணும்னா அதுக்கு அன்னையோட மந்திரம் இருக்குது, அன்னை சொல்கிற முறை இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக உண்டு. ரெண்டாவது, நம்ம வாழ்க்கையில் என்ன நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்னு நீங்கள் ஏற்றுக்கிற மனநிலை வேணும். அதாவது நல்லது நடந்தால் நான் பொறுப்பு, கெட்டது நடந்தால் அடுத்தவங்க பொறுப்புன்னு தட்டி கழிக்கக்கூடாது, அடுத்தவங்க மேலே பழிப்படக்கூடாது, அந்த மனநிலை இருக்கக்கூடாதுன்னு அன்னை சொல்கிறாங்க. ரெண்டாவது, நம்பகத்தன்மையை சம்பாதிக்கணும். ஒரு கம்பெனி உங்களுக்கு வேலை கொடுத்துருக்குன்னா, ஒரு சம்பளம் கொடுக்குதுன்னா உங்களால் அந்த கம்பெனிக்கு நன்மை நடக்கணும் தவிர எதிராக எதுவும் நடக்கக்கூடாது, கெடுதல் நடக்கக்கூடாது, அந்த கம்பெனி நஷ்டத்துக்கு போகக்கூடாது, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது. அதனால் மத சொல்கிறாங்க நம்பகத்தன்மையை நீ சம்பாதிக்கணும். அந்த நம்பகத்தன்மை யார்கிட்ட அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். இப்போ வேலை கிடைக்காதவங்களாம் என்ன நினச்சிக்கணும், நம்ம நம்பகத்தன்மை இல்லை போல இருக்குது, நம்மக்கிட்ட நேர்மை இல்லை போல இருக்குது அப்படின்னு நினச்சி யோசிச்சு பயப்பட வேண்டியதில்லை, அதை வளர்த்துக்கணும், திருத்திக்கணும், அவ்வளோதான் விஷயம். அதேமாதிரி வேலைன்னு வந்துட்டால் அந்த வேலையில் மூழ்கிடணும். இப்போ நீங்கள் கூட வந்திருக்கீங்க ஷூட்டிங்க்கு, கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. உங்கள் கேள்வியெல்லாம் மக்களோட கேள்வியாக இருக்குது, நிறைய அன்பர்கள் கேட்க வேண்டிய கேள்வியை கேட்குறீங்க. உங்கள் சிந்தனையும் கவனம் வேறு எங்கே இருந்ததுன்னா கேட்க முடியாது. நீங்கள் இதில் மூழ்கிடுறீங்க. தொழிலை வந்து அதில் இன்வால்வ் ஆகி நம்ம கேட்கும்போது நல்ல மக்களுடைய சார்பாக கேட்குறதுனால சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு எதிர்பார்த்த பதில் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன காரணம், நம்ம இன்வால்வ் ஆகி இதில் இருக்கிறோம், வேறு ஏதோ சிந்தனைலாம் வச்சுக்காம மூழ்கிடுறது, அதை பற்றி நினச்சிக்கிட்டே செய்கிறது, வேறு தாட் இல்லாமல் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் அதிர்ஷ்டம் நமக்கு வர்றதுக்கான வழிகள். ரெண்டாவது, அடுத்தவர் முன்னேற்றத்தினால நம்முடைய மனமும் முகமும் வளரணும். அடுத்தவங்களுக்கு ஒரு பரிசு கிடைக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னா நம்ம முகத்திலே அந்த சந்தோஷம் அப்படியே முகமே மலர்ந்து போகணும். அப்படி இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் நம்மளை நோக்கி வருங்கிறாங்க. இதெல்லாம் அன்னை சொல்கிற நமக்கு உயர்ந்த பண்புகள். எதிர்காலத்தை பாசிட்டிவாக நினைக்கிறது, நல்லது நடக்கும், நிச்சயமாக பெரிய ஆளாக உருவோம், நமக்கும் ஒரு காலம் வரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பாசிட்டிவாக இருந்ததுன்னா அன்னையோட அதிர்ஷ்டம் நமக்கு வர்றதுக்கு பெரிய உதவி. அதே மாதிரி வார்த்தையை அளந்து பேசுகிறது. ஒரு ஒரு விஷயத்தை பேசுகிறோம்னா அதில் தேவையில்லாத வார்த்தையெல்லாம் நிறைய பேசிகிட்டு இருப்போம். அது சில பேர் திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருப்பாங்க, சொன்னதே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அது வந்து ஓசிடின்னு பேர். ஓசிடினா அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு பேர். அது ஒரு மனநோய். ஆக்சுவலாக சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லி கிடக்குது, ரொம்ப ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அதாவது அவங்களுக்கு என்னன்னா நம்ம சொன்னது புரிஞ்சுதோ இல்லையோ
புரியலையோ நினைச்சிட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா நமக்கு புரிஞ்சுதுங்கிறது நம்ம அவளுக்கு எத்தனை முறை சொன்னா கூட திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, அது வந்து மனநோய்ங்கிறதுனால அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால வந்து வார்த்தைய சுருக்கமா பேச தெரியணும், அதையும் ரொம்ப சிம்பிளா எனர்ஜியா ரொம்ப டிவைன் பிரசன்ஸ்ல பேச தெரியணும். வள வள வளம் பேசாம சுருக்கமா பேச தெரியணும். இதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் வரத்துக்கு வழிகள். நீங்க சுருக்கமா பேசி பாருங்க. சுருக்கமா பேசினா என்ன கிடைக்கும்னா எனர்ஜி கிடைக்கும். கண்டிப்பா நிறைய வேஸ்ட்டாக வார்த்தையை பேசி எனர்ஜி விரயம் பண்ணாமல் இருந்தால் நல்லதுன்றாங்க. அதேமாதிரி உணர்ச்சி வசப்படாமல் யோசித்து பேசுறது, டக்குன்னு பேசிடாமல், எமோஷனாக பேசாமல், உணர்ச்சி வசப்பட்டா பேசாமல் நிதானித்து பேசுறது, ரொம்ப பொலைட்டாக பேசுனா இந்த ப்ராஸ்பெரிட்டி வரும்னு சொல்கிறாங்க. இந்த கோட்பாடுகள்லாம் அன்னையோட கோட்பாடுகள். இது சிலருக்கு வந்து அன்னை அறிமுகமே இல்லாதவங்களுக்கு கூட இருக்குது இந்த கோட்பாடுகள்லாம். ஆனால் அப்படிப்பட்டவங்களுக்கு அன்னை தானே வந்து அவங்களுக்கு அந்த கிரேஸை கொடுப்பாங்க. அன்னையை பொறுத்த வரைக்கும் சொல்கிறத கேட்டு ஃபாலோ பண்ணால் போதும். சார், வந்து எல்லாத்துக்குமே முக்கியம் வந்து நம்ம ஆன்மான்னு சொல்கிறோம் சார். நிறையா பேர் வந்து நம்ம ஆத்மானா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. அண்ட் இந்த ஆன்மாவை வந்து செயல்பட வைக்கிறது எப்படி சார்? இப்போ ஆன்மானா பரமாத்மாவினுடைய ஒரு பகுதி, அதை ஜீவாத்மான்னு சொல்கிறோம். ஜீவாத்மானா நாம தான். நம்ம எல்லோரும் இறைவனுடைய குழந்தைகள் தான். தனித்தனியாக நம்ம இருந்தாலும் கூட எல்லா உயிர்களுக்கும் ஒரே ஒரு சக்தி தான், அதை நம்ம டிவைன்னு சொல்கிறோம். அந்த இறை சக்தி எல்லா உயிருகளுக்குள்ளேயும் ஒளிஞ்சின்னு இருக்கு. அதை வந்து உயிர்னு சொல்லலாம், ஆன்மான்னு சொல்லலாம், சைத்திய புருஷன்னு சொல்லலாம், ஜீவாத்மான்னு சொல்லலாம், இப்படி நிறைய பேர் இருக்குது. இப்போ அது நமக்குள்ளே இருக்கிறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். அது வெளியே போயிடுச்சுன்னா நம்ம நடைபெணம் தான். இப்போ என்னென்னா, இந்த ஆன்மாவாக உள்ளே இருக்கிற அந்த சக்தி வந்து சர்வ வல்லமை பொருந்திய அந்த பிரபஞ்ச சக்திக்கு அதுக்கும் தொடர்பு உண்டு. அதனால் நம்முடைய எண்ணங்களால் செயல்படுறதுக்கு பதிலாக, மனசால் செயல்படுறதுக்கு பதிலாக, நம்ம ஆன்மாவால் செயல்படுறதுன்னு ஒன்று இருக்குது. ஆன்மாவால் செயல்படுறதுன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், நம்மளே அதை முடிச்சணும்னு நினைக்கிறோம். அப்படி பண்ணாமல் ஆன்மாவின் துணை கொண்டு, அதோட உதவியை கொண்டு, அதுங்கிட்ட சொல்லிட்டு செஞ்சோம்னா அது உள்ளிருந்து வழிகாட்டும். நீங்கள் செய்கிற வேலையை செய்யலாமா வேணாமா, எப்போ செய்யலாம் அப்படிங்கிறத கைட் பண்ணணும். அது அந்தராத்மா குரல்னு பேர். உள்ளிருந்தே அது குரல் கேட்கும். அது நமக்கு கேட்குற அளவுக்கு அந்த சூட்சம ஞானம் இருந்தாலும் நமக்கு புரியும். இப்போ இதெல்லாம் எப்படிங்க எங்களுக்கு கண்டுபிடிக்கிறது, எங்களால் அது முடியாது அப்படின்னு கேட்டால், நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். நீங்கள் அமைதியாக இருக்கிறப்பெல்லாம் ஆன்மா செயல்படும். நீங்கள் செயல்படுறப்பெல்லாம் ஆன்மா செயல்படாத நேரம்னு அர்த்தம். அப்போது ஆன்மா செயல்படுறதுக்கு ஒரே வழி நம்ம மௌனமாக இருக்கிறது. இப்போ மௌனமாக இருக்கிறதுனா உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. சில பேர் சும்மா இருப்பாங்க, பட் மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கும் ஓடிட்டு இருக்கும். ஆனால் உள்ளே அமைதியாக இருந்தோம்னா அந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா, நீங்கள் தேடி போய் பார்க்க முடியாத ஒரு பர்சன் உங்களை தேடி வந்துடுவார். அப்போ நீங்கள் நினைக்கிறது கண்ணு முன்னாடி நடக்கும், நீங்கள் எந்த முயற்சியும் எடுக்கலை. அப்போ முயற்சி எடுக்காமலே பலன் வருதுன்னா யாரால் முடியும்னா, உள்ளே இருக்கிற ஆன்மாவால் முடியும். அப்படிப்பட்ட சர்வ வல்லமை வாய்ந்த சக்தி நமக்குள்ளே இருக்குது. நீங்கள் அதுங்கிட்ட சொல்லிட்டா போதும். ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயம் நடக்கணும்னா உள்ளே நீங்கள் ஆன்மாவிட்ட சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். கேட்கக்கூடாது, பேசக்கூடாது, யார்ட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாது. சைலன்ஸாக இருந்துட்டீங்கன்னா கண்ணு முன்னாடி நடக்கும். இப்போ எல்லாராலையும் வந்து இந்த வழிமுறை தங்களாலே பின்பற்ற முடியலன்னா, இப்போ உங்கள் மேற்கு மாமல் ஆசிரமத்துக்கு அங்கே வந்தாங்கன்னா ஒன் டு ஒன் நீங்கள் சொல்லிக் கொடுக்க? கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். ஆன்ம பயிற்சின்னு தனியாகவே இருக்குது. அது வந்து ஒரு தீட்சை மாதிரி கொடுக்குறோம். அது வந்து என்னென்னா, எல்லாருக்கும் அது சாத்தியம். நீங்கள் கேட்டு கிடைக்காததை கேட்காம கிடைக்கிறதுக்கான வழி அது. ஆன்மாங்கிறது என்னென்னா, நம்முடைய பிரார்த்தனை, நம்முடைய வேண்டுதலெல்லாம் உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய கருவி தான் அது. ஆனால் அதுக்கும் நமக்கு தொடர்பு இல்லாமல் இவ்வளோ காலம் வாழ்ந்தாச்சு. ஆனால் இனிமேல் என்ன பண்ணலான்னா, நம்ம ஆன்மாவை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்கிறது, எப்படி வாழ்க்கையில் உயர்றது அப்படிங்கிற பயிற்சியை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். அது ஆர்வம் உள்ளவங்க நேரில் வந்தாங்கன்னா அது ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடில் சொல்லி கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன்மாவோடு அவங்க பேசலாம். ஆன்மாவோட பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அபரிமிதமான விஷயங்கள்லாம் இருக்குது. நம்முடைய நோயை கூட குணப்படுத்திக்கலாம், வரக்கூடிய மனக்கவலைகளை சரி பண்ணிக்கலாம், எதிரிகளை நம்ம வந்து சாந்தப்படுத்திடலாம், வேண்டாதவங்கள விளக்கிடலாம், வேணுங்கிறவங்க நம்மளோட பழக்கம் நமக்கு தேவைன்னா அவங்கள வரவழைச்சிக்கலாம், அவங்களோட நம்ம சம்பந்தம் வச்சுக்கலாம். நமக்கு நல்லது நடக்கணும்னு வச்சுக்கலேன், அதுக்கு அந்த துணையை நம்ம நாடலாம். இந்த ஒரு அபூர்வமான இந்த டெக்னிக்கை வந்து சொல்லிக் கொடுக்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். பயன்படுத்திக்கிறதுக்கு அன்பர்கள் அடின்னா எப்பவுமே நாங்கள் தயாராக இருக்கோம். கண்டிப்பா.
ஆமாம் சார், அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எபிசோட்லேயும் நீங்கள் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் வாழ்க்கையில் நடந்த அபூர்வ விஷயங்களை பற்றி சொல்லிட்டு வரீங்க சார். ஸோ கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் எல்லாம் ரொம்பவே இதுக்காக ஆர்வமாக காத்துட்ருப்பாங்க. ஸோ இன்றைக்கும் எங்கள் கூட ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் சார். கண்டிப்பாக இந்த எபிசோடில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பகவான் ஸ்ரீ அரவிந்தரை தெய்வீக அன்னை சந்தித்து 100 வருஷம் ஆகும். ஒரு மிகப்பெரிய 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கிற தருணம் அது. கண்டிப்பாக அந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்ல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். 1910 பகவான் ஸ்ரீ அரவிந்தர் பாண்டிச்சேரிக்கு வந்தார். 1914 தான் முதல்ல மார்ச் மாதம் 29ஆம் தேதி 3:30 ஈவினிங் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் மீட் பண்ணுறாங்க. அந்த மீட் பண்ணி அவங்க முதல் சந்திப்பு நடந்து 100 வருஷம் ஆகுறது. இந்த 100வது ஆண்டுங்கிறதுனால பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் அன்னையோட அறையை திறந்து வைக்கிறாங்க, பகவான் ரூமையும் திறந்து வைக்கிறாங்க அன்பர்கள் தரிசனத்துக்காக. பொதுவாக அன்னையோட ரூம் திறக்கிறதுங்கிறது வந்து அன்னை பிறந்தநாளான பிப்ரவரி 21, அன்னை சமாதி ஆனது நவம்பர் 17, இந்த 2 நாள் தான் திறப்பாங்க. ஆனால் இந்த வருஷம் மட்டும் மார்ச் 29 பிரத்யேகமாக திறந்து வைக்கிறாங்க பக்தர்கள் தரிசனத்திற்காக. ஏன்னா 100 வருஷம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக. அதுக்காக நிறைய சிறப்பு ஏற்பாடுகள்லாம் ஆசிரமத்தில் பாண்டிச்சேரியில் நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அன்னை ஆசிரமத்துலேயும் பார்த்திங்கன்னா கண்காட்சியெலாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பகவானை வந்து மதர் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க, மேலே சந்தித்த யோகியினுடைய அவர் இருக்கிற ஒரு காரணத்தினாலேயே நம்ம நாட்டில் இருக்கிற அஞ்ஞானமெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பாக மறைஞ்சிரும், இந்த அறியாமையெல்லாம் விலகி எல்லாமே நல்ல நிலைக்கு உயரும் அப்படின்னு மதர் டிக்ளேர் பண்ணாங்க. அந்த அற்புதமான ஒரு புனித நாள் இதில் இருக்குது. அன்னையினுடைய ஒரு மிக சிறப்பு அம்சம் என்னென்னா, ஃபஸ்ட்டு பகவானை பார்க்குறதுக்காக அவங்க பாண்டிச்சேரிக்கு வந்தப்போ அரவிந்தர் எங்கே தங்கியிருக்கிறாருன்னு வழி கேட்குறாங்க. அப்போது அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளி தான் அந்த இடத்த காமிச்சார், இப்படி போய் அப்படி ரைட்டில் திரும்பினீங்கன்னா அங்கே தான் தங்கியிருக்காருன்னு சொல்லி காமிச்சார். அவருக்கு அன்னை வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் 96 வயசு வரைக்கும் ஒரு நன்றியோடு அவருக்கு தினமும் நன்றி சொல்லிட்டு வேண்டியப்போ சமயத்துக்கப்பெல்லாம் பண உதவியும் செஞ்சிட்டே வந்தாங்க. அதாவது வழி காட்டின ஒரே ஒரு காரணத்துக்காக, போய் லெஃப்ட் போய் ரைட் திரும்பினா அவர் அங்கே தங்கியிருக்கிறாருன்னு சொன்னதுக்காக அவங்க கடைசி வரைக்கும் அந்த கிராட்டிடியூடு காமிச்சாங்க. இதுதான் அன்னையினுடைய அம்சம், இந்த குணம். அப்போது நம்ம மத நமக்கு இது மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் நம்ம நன்றியோடு இருக்கணும், நன்றி சொல்லணும். அது கட்டாயம் சொன்னால் அது இறை அருள் நமக்கு நிறைய கிட்டணும்னு இதன் மூலமாக தெரிய வருது. கண்டிப்பாக சார், இந்த வந்து வருஷம் இந்த அது எஸ்பெஷலி மார்ச் மாதம் வந்து நமக்கு ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் வந்து சந்தித்து 100 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. அதே மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு நம்ம எபிசோட்ஸையும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிள் சொல்யூஷன் சொல்கிறீங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ரொம்ப பிஸியான ஷெட்யூலில் எங்களுக்கும் எங்கள் நேயர்களுக்காகவும் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நம்ம வந்து பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரை பற்றி நிறையா விஷயம் பார்த்தோம். அண்ட் எல்லா பிரச்சனைக்கும் என்ன விதமான தீர்வுங்கிறத பற்றியும் ரொம்ப சிம்பிளாக வந்து சார் நம்மக்கிட்ட சொன்னார். ஸோ நீங்கள் வந்து மேற்கு மாம்பலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்துக்கு வந்து நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கு வந்து புஷ்பாஞ்சலி பண்ணலாம். அண்ட் பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட திருவுருவத்துக்கு வந்து வஸ்திரம் சாத்தலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, பாண்டிச்சேரிக்கு இப்போ உங்களால் போக முடியலன்னா நீங்கள் கவலையப்பட வேண்டாம். மேற்கு மாம்பலம் அன்னை ஆசிரமத்தில் எல்லா விதமான படங்களும் இருக்குங்க பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோடது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வாங்கி கண்டிப்பாக உங்கள் லைஃப்பை வந்து பயனுள்ளதாக ஆக்கிக்கலாம். ஸ்க்ரீனில் ஸ்க்ராலர் நம்பரை பார்த்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ரீ அன்னையடிகள் அவர்கள்கிட்ட டைரெக்டாக வந்து கவுன்சிலிங்க்கும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்க்கலாங்க. அண்ட் எங்கள் அட்ரஸும் டிவியில் ஸ்க்ராலாகுது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தரோட தியான மண்டபத்தில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன எல்லா விதமான பயனையும் நீங்கள் பெறலாம். ஸோ மீண்டும் அன்னையின் தரிசனம் நிகழ்ச்சி வழியாக உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாத்னா. நன்றி, வணக்கம். அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே திருவிள்ளையே, அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே திருவிள்ளையே, உன்னையே அன்றி மண்ணிலோர் துணை இல்லையே எந்த அன்னையே, அன்னையே தினம் உன்னை